We invite Mr. Sanath to please address Catherine. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் காலேஜ் படிச்சுட்ருக்கப்போ லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போ யூடியூப்பில் பெருசாக கிடைக்காது. லைக் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப மெசேஜ் ஓரியன்டாக, ரொம்ப அதாவது எய்ட்ஸ் பற்றி அந்த பற்றி தான் இருக்கும். ஸோ நிறைய கற்றுக்கணும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி. டெக்னிக்கலாகவும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நிறையும் பார்க்கணுன்னா லைக் இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் போய் ஆகணும். அப்போது வந்து பெருசாக கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் லைக் ஃபிஃப்த் இயராக தொடர்ந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. டெக்னிக்கல் வைஸாகவும் பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பல ஐ திங்க் 19 கண்ட்ரீஸ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 127 ஷார்ட் ஃபிலிம்ஸ். இது இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து லைக் மிச்ச பிளாட்ஃபார்மில் கிடைக்காது. லைக் எல்லாமே ரேரான ஷார்ட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன். லைக் யூடியூப் ஆர் லைக் இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆன்லைனில், அங்கே எங்கேயுமே கிடைக்காத நிறைய ரேரான ஷார்ட் ஃபிலிம்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஸோ நான் கேட்டுக்கிறது என்னென்னா லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, லைக் ஆக்டர்ஸ், லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ், லைக் ஹூ லவ் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஐ எம் ஆஸ்கிங் தெம் டு லைக் கம் வாட்ச் த ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஐம் ஷுர் யூ எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஐ நவ் இன்வைட் மிஸ்டர் விவேக் பிரசன்னா டு ப்ளீஸ் ஷேர் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ் வித் அஸ். அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம் ரெண்டுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஷார்ட் டியூரேஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவ்வளோதான். நம்மளோட ஒவ்வொரு அசைவும் ஷார்ட் ஃபிலிம் தான். ஸோ நம்ம நிற்கிறது, நம்ம பேசுகிறது, நம்மளோட அசைவு எல்லாமே ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது. ஸோ அதுதான் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எடுக்க வரும். ஆக்டர்ஸ்க்கு இல்லை எல்லா டெக்னீஷியனுக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அதை லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் ஃபஸ்ட் அண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திடீர்னு பை ஆக்சிடென்ட்டாக ஆக்டர் ஆனேன். ஸோ நல்ல ஃப்ரீடம் இருக்கும், சென்சார் கிடையாது. ஸோ இப்போ இருக்குது அதான் அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தது. லைட் இருக்காது, முக்கியமாக காசு இருக்காது, எதுவுமே இல்லாதப்ப எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடங்குற இடம் வந்து அழகான இடம். அந்த இடம் தான் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அப்படி தான், நம்மளோட எண்ணங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கலாம் ஷார்ட் ஃபிலிமில். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச அழகான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குற நேரம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச். ஐ இன்வைட் மிஸ்டர் எஸ் கண்ணன், பிரசிடென்ட் ஆஃப் சென்னை அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ், டு அட்ரஸ் தி கேதரிங். குட் ஈவினிங் டு ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி பிரஸ், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயஸ் ஆஃப் தி டயஸ், ஃப்ரெண்ட்ஸ். கிரேட் டு பி ஹியர் ஆன் திஸ் பிரஸ் மீட் ஆஃப் தி ஃபிஃப்த் சென்னை இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். திஸ் இஸ் சப்போஸ் டு பி எ பிரஸ் மீட் வேர் வி ரியலி request the press members to carry the message of this festival to the public so that it grows. This festival has really come a long way. We had conceived this festival. I am also associated with the Chennai International Film Festival. I've been the president of that for about 12 years now. So while doing that with ICAF, Indo-Cine Appreciation Foundation, we do Chennai International Film Festival. That time we thought that India really does not have a festival of short films. If you search, we really don't have a good international short film festival. Then we have our Vice President Mr. Santhanam, who was earlier with the Directorate of Film Festivals, Government of India. Myself and himself, we thought we should start a short film festival in Chennai, which should have truly international content. To that end, we worked, and he laid the foundation. He worked to ensure that we get good films from world over, and we also instituted certain awards in three categories. Actually, we screen films in or short films in all the three categories: documentary, animation, and fiction. And till last year, till the fourth festival, we never used to charge an entry fee. We never used to charge entry fee. And last year we got about 6,200 entries of short films, which became a little difficult to, you know, curate, to watch and select, because we have only about 7 days of screening time, each day about 6 hours. So to accommodate about 150 to 180 short films, it became difficult to select.
So this year we thought we should put a small entry fee for those who want to bring their films into our festival and competition. So very, very small entry fee of about $10 or so. $10, is it not, Vignesh? About $10 we had put, and 500 rupees for the Indian entries. But still, I am very happy to say that we could get about 370-odd entries. Out of that, we have selected about 125 or 126 to fit into the screening time from about 25 countries. As somebody mentioned, these are films which are not available generally in the YouTube and other media. These are films which you will be seeing in the big screen in a very, very good format, because Cube has associated with us and they are rendering the films for us on the big screen, which means the quality of projection and the audio will be of highest quality. So you will have really a good treat of short films between 18th and 24th of this month. So I want my friends from the press to carry this message to all the people in the city, so that they can come and watch the films. Now, short films as a genre has really come of age. If you see many short films from abroad, they don't lack in any technicalities or special effects or many things. Within that 20-30 minutes, they have invested and they have put in so much of technology that it almost competes with big films. And with the span of attention of human beings reducing over the years in a very fast way, short films are going to stay with us for a long time. And as we have put in our tagline, short films, long stories. So they not only convey something, certain messages, but and the subtlety with which they convey, and it is. If you see short films, they have that, there is something subtle about it. They will not insist or they will not keep on hammering something on your head. It will be a suggestion, but the suggestion will be sufficient to convey the message. So that is a directorial genius in many, many short films. We have seen many in last 4 years, amazing films. And even this year, our team has curated good short films, and we have a competition section. We will be giving 3 awards to in each category of fiction, documentary and animation. Now we have the names of the jury which has gone into selection of these films from the competition. They are Pushkar and Gayatri, Lokesh Kanakaraj and Madon Ashwin. These are the eminent people from the film industry who will be evaluating the entries for with respect to competition, and the awards will be announced on 24th, of course. So totally 9 awards, 3 in each category, and then 1 award for the movie buff. That is being worked out by the festival director, Mr. Vignesh, and his team as to how the modality of the movie buff award will be. So this is the format, and I'm sure the citizens of Chennai will participate in big number. We have the auditorium has about 250-odd seats, but we have already crossed registrations of about 800. So definitely there will be a good response, we feel, and there is no entry fees. It is first come, first served, and free only. Huge amount of effort has gone into the making of this festival. See, Vignesh is not associated with film festivals till date, but this is his first association with film festival, and he has become a festival director directly. But he has a huge team which works like professionals. They are professionals, of course, and they work day and night to deliver you the content which is so rich and so beautiful that people will really enjoy it. And if you, my friends from the media, carry this to the public, and the response, if it is good, then they will be more encouraged to bring about better festivals next year.
because this is one of the most unique festivals in India with respect to short film festival. There is no other equivalent festival. And next year, I am very, very sure we will tie up with some international film, short film festivals, and we will take it, bring some content from there and take our content there. And as a genre, short films will become a more worthwhile pursuit for young filmmakers. You see, with the technology proliferation, you don't require really costly equipment or a very high investment for making a short film. What you require is amazing ideas, and those ideas you have to transform it with your creativity. That is possible with short films, and nowadays short films are also big hits. There are many short films which go to Cannes, which go to other festivals where there are short film corners. Now, Goa Film Festival doesn't have a short film corner. We will try to work with them. We will try to ask them if we can associate with them and create a short film corner there. That will be a very interesting thing if they allow and if they agree and participate. Let us work on it. But now, the 5th Chennai International Film Festival starting on 18th. Please come. Please cover the event. Please spread the message before that so that all the discerning citizens of this city come and have a good time with short films, and those who want to make good short films also get inspired. Because many, many times I have seen that small stories of short films give the inspiration for big stories in big films. Many times it has happened, and it has gone to win a lot of awards also. So these are some of the things I thought I should convey. We will be open for some questions after the eminent director speaks to you, so that whatever specific questions you want to ask, we will try to answer them so that you can carry the message to the public. Thank you. I would like to thank Mr. Kannan, who's trusted in a very young team. So 25 to 30 people who are all interested in not only making films, but also watching and enjoying films. So this kind of team is working behind this. We have a separate curation committee. We are focusing more on digital marketing this time. We want to actually put this festival on the international map from India. So, Indavati Vandrika films, almost 40-45 films have won a lot of awards abroad, but you cannot see them anywhere. And I would want to thank Mr. Mohan Raja sir very personally, because the first time I went and met him, he said, yeah, definitely vandha naanga support pandrom, I will be there. So, he said he will be there on the 18th. I said, sir, நீங்கள் வந்துட்டு இனாகுரேட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், அந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ ஹி செட் கண்டிப்பாக வரணுமா சார், வாங்க சார். சார் ஓகே ஓகே, நான் டெஃபினட்டாக வரேன், யங்ஸ்டர்ஸை நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஐ டென்ட் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி லைக் ஹிம். ஸோ மோர் பீப்புள் லைக் ஹிம் யூனோ வில் பூஸ்ட் அப் அ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். ஸோ திஸ் டைம் வி ஹாவ் ப்ராட் இன் லாட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ voting ellathukume we are launching an application called CISFF. So adile vandu films pathi therinjikalam, and films ku voting pannalam. So we are taking this festival into international standards. So 850 people already register panikanga, we are getting more entries per show. Vandu munadi they can book their sessions online, and they can first come first serve ku oru idu book panirukom, but yaar yaar endha session varanum kuda they can select it on the application, because we got too much of response. And I've taken over the festival, you know, romba 1 year munadi illa, or 3-4 months munadi. So venue and all, we couldn't change it in the last minute. And we got a lot of support from many people, like Satyam Cinemas. Munika Neva sir said, na ungalku promote pandren LCDs la, if you go to Satyam Cinemas, it'll be there. And we wanted the projection to be top-notch. So we went to Cube, we spoke to Mr. Arvind sir, CEO of Cube. He said, 1.3, 1.5 crores worth of vishyam, adhu mastering pandrathu, and the Cube oda projector. இது எல்லாமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஐ டூ இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு தே அசோசியேட்டட் வித் அஸ். மூவி பஃப் அண்ட் கியூப் இஸ் அசோசியேட்டட் வித் அஸ். ஸோ எவ்ரி ஒன், ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். அண்ட் ஐ வுட் ஃபைன்லி லைக் டு தேங்க் ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ப்ரெசென்ட் ஹியர். ஸோ பெரிய பெரிய ப்ரெஸ் மீட்டில் வர அளவுக்கு இட் இஸ் நாட் ஃபுல், பட் ஐ ஸ்டில் ஃபீல் நோ சோ மெனி பீப்புள் ஆர் தேர் டு சப்போர்ட் அஸ். ஐ வுட் லவ் டு யூனோ சீ த திஸ் யூ பீப்புள் கேரி திஸ் நியூஸ் ஆன் த மீடியாஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ். சாரி, I would also like to thank Abhi Sanan and Vivek Prasanna sir. I know a lot of them very personally. So, and avanga short films pandradhilende enak theriyum, now they've come into movies. So we've been in touch together almost 3-4 years. I've seen the way they develop. So short films like a talent lende film kondu they wanted to support us today. So I would like to thank everybody, and also Prasad Labs. Thank you.
In and out cinema.